இயேசுவுக்கே புகழ். இயேசுவே ஆண்டவர், மரியாயே வாழ்க. முதல்ல நாம் எப்போதிருந்து இருக்கிறோம், நாம் எப்போதிருந்து இருக்கிறோம். நாம் வழக்கமாக சொல்றது என்னது, நம்முடைய பிறந்த நாள். ஆனால் உண்மை அதுவல்ல. நாம் பிறந்த நாளுக்கு முன்பாகவே 9 மாதங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அதை நம்ம கணக்கிலே எடுத்துக்கிறது இல்லை. சரி, அதை விடுங்க. அப்ப அதுலேருந்து ஒரு 1 இயர் கூட்டிக்கலாம், நம்ம பிறந்த இயர்லேருந்து 1 இயர் கூட்டிக்கலாம். ஆனா உண்மையிலே நாம் அப்போது இருந்துதான் இருக்கிறோமா? அப்ப இருந்தா இருக்கிறோமா? இடையில் வந்த யாருக்கும் நித்திய வாழ்க்கை கிடையாது. கடவுள் நித்தியராக இருக்கிறார், ஏனெனில் அவரை தொடக்கத்திலிருந்தே இருக்கிறார், ஆதியிலிருந்தே இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார், சுயம்பாக இருக்கிறார். நானும் நித்திய வாழ்க்கைக்குள் போவேன். நித்திய வாழ்க்கை 2 வகைப்படும் சொன்னோம். எதுலாம்? 1 மோட்சம். ஞாயிற்றுக்கிழமை நாம் கட்டாயமாக என்ன ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம் கோயிலில், என்னது? விசுவாச பிரமாணம், விசுவாச அறிக்கை. அதுல கடைசி லைன் என்ன? நித்திய அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னன்னு கேக்குறேன். மோட்சம் அப்படின்னு சொல்றான், கரெக்டா? நித்திய ஜீவியம்னா மோட்சம். 50 மார்க், 50 மார்க், இன்னொரு 50, இன்னொரு 50. நித்திய ஜீவியம், முடிவற்ற வாழ்க்கை, மோட்சத்தில் மட்டுமா? எங்க இன்னொன்னு எங்கேயும் இருக்கு? நரகத்திலையும் இடது பக்கம் உள்ளவரை நோக்கி அலகைக்கும் அதன் தூதுவர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முடிவில்லா நரகத்திற்குள் போங்கள். திருச்சபை விசுவாச பிரமாணத்தை எதுக்கு சொல்ல வைக்கிறதுன்னா, நாம் படிக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் சுருக்கி கொடுத்திருக்கு. சுருக்கி நீங்க அதை ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள போயிட்டே இருக்கும். இதுக்குள்ள இன்னெல்லாம் அர்த்தம் இருக்கு, இன்னெல்லாம் அர்த்தம் இருக்கு. நித்திய ஜீவியத்தை விசுவாசிக்கிறேன் அப்படின்னா முடிவற்ற வாழ்க்கை 2 இடத்தில் இருக்கிறது. 1 மோட்சம், இன்னொன்று நரகம். முடியக்கூடிய வாழ்க்கை 2 இடத்தில் இருக்கிறது. 1 பூமி, இன்னொன்று இன்னொரு இடம், டெம்பரரி, உத்தரிக ஸ்தலம், அதுவும் டெம்பரரி. ஆனா அந்த டெம்பரரி சமயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும். உதாரணத்துக்கு ஃபாத்திமாவில், ஃபாத்திமா மாதாவினுடைய 100 விழாவை அடுத்த வருடம் நாம் கொண்டாடுகிறோம். அதாவது மாதா வந்து 100 ஆச்சு, 1917 காட்சி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி சம்மனசு 1916 காட்சி கொடுத்தார் 3 முறை. அதன் 100 விழா இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டு மாதா வந்த 100 விழா. ஃபாத்திமா காட்சிகள், மாதாவினுடைய காட்சிகளின் உச்சகட்டம். உதாரணத்துக்கு நான் உண்மையை சொல்றேன், இப்பொழுது கீழ்கோயிலில் மாதா காட்சி கொடுக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? கீழ இருந்து ஒருத்தவங்க வந்து கீழே மாதா காட்சி கொடுக்காங்கன்னு இப்ப என்ன பண்ணுவீங்க? அடுத்த செகண்ட் எல்லாரும் ஓடிடுவீங்க. நான் மட்டும் வரமாட்டேன், நிஜமாவே வரமாட்டேன். ஏன்னா ஃபாத்திமாவை பற்றிய விஷயங்கள் என்னை நான் படித்திருக்கிறேன். இன்றைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு கூட அதுதான் காரணம். என்னுடைய 10ஆம் வகுப்பு படிக்கும்போது ஃபாத்திமா காட்சிகள் புத்தகத்தை 2 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இன்றைக்கு அது 75 ரூபா. அதை படித்த உடனே பாப்பரசரன் தான் சொன்னாங்க, பைபிளுக்கு அடுத்தபடி ஒருவனை வாழ்விக்கக்கூடிய விஷயங்கள் ஃபாத்திமா செய்திகளுக்குள் இருக்கிறது. ஃபாத்திமாவை ஒருத்தனுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிட்டுனா மாதாவை போய் பார்க்க வேண்டாம். ஏன்னா மாதா இப்ப உங்க கோயில்ல கீழே காட்சி கொடுத்தாலும் ஃபாத்திமாவில என்ன சொன்னாங்களோ அதைத்தான் திருப்பி சொல்லுவாங்க, அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். அப்ப நான் ஏன் போய் அவங்கள பார்க்கணும்? ஏன்னா ஏற்கனவே ஃபாத்திமா, இது எதுக்காக சொல்றேன்னா போய் பாக்குறத பத்தி அல்ல, மாதா என்ன சொல்ல போறாங்கிறது ஃபாத்திமாவிலேயே தெளிவாக சொல்லிவிட்டார்கள். எந்த காட்சியை எடுத்தாலும் நான் அன்னைக்கு சொன்னேன் ஃபாத்திமாவில், நான் அன்னைக்கு ஃபாத்திமாவில் சொன்னேன். அதான் ஃபாத்திமா காட்சிகள் மாதாவின் உச்சகட்ட காட்சி. அதில் முதல் காட்சியில் சொல்கிறார்கள், 1917 மே மாதம் என்று நினைக்கிறேன், ஆமா மே மாதம்,
இந்த மூன்று பிள்ளைகள் தான் மாதாவை பார்த்தவர்கள். 7 வயது, 8 வயது, 10 வயது. பிரான்சிஸ், ஜெசிந்தா, லூசியா. அப்ப அந்த பிள்ளைங்க கேட்குது, மாதா வந்திருக்காங்களே, நம்ம ஒரு விஷயம் கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர், 12 வயசு, 15 வயசு, செத்து போனவங்க ரெண்டு பொண்ணுங்க. அந்த பிள்ளைங்க கேட்குது, தஸ் நேம் இஸ் மேரி, எங்கே இருக்கிறாள் அப்படிங்காங்க. மாதா சொல்றாங்க, அவள் மோட்சத்தில் இருக்கிறாள் அப்படிங்காங்க. இன்னொரு பொண்ணு ஞாபகம் வருது, அமலியா எங்க இருக்கா அப்படிங்காங்க. நல்லா கவனிங்க, அமலியா வயசு 12, செத்து போயிட்டான். 1917 மாதா சொல்றாங்க, அவள் உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கிறாள், உலகம் முடியும் வரைக்கும் அங்கேயே இருப்பாள். ஃபாத்திமா காட்சிகளின் முதல் காட்சியில் மாதா சொன்னது, அதற்கு முந்தின மூன்று காட்சிகளில் சம்மனஸ்தானவர் வந்து நற்கருணைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். திவ்ய நற்கருணை பார்த்தால் நெற்றி தரையில் பட வணங்குங்கள். இதுதான் ஃபாத்திமாவில் சம்மனசு கத்துக் கொடுத்தது. ஒரு ஜபத்தையும் சொன்னார், நற்கருணையை பார்க்கும் போதெல்லாம், என் தேவனே, நான் உண்மை விசுவசிக்கிறேன், ஆராதிக்கிறேன், நம்புகிறேன், நேசிக்கிறேன். உண்மை விசுவசியாதவர்களுக்காக, நம்பாதவர்களுக்காக, நேசியாதவர்களுக்காக உமது மன்னிப்பை கேட்கிறேன் என்று சொல்லுங்கள். நெற்றி, அவர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள், கல்லும் முள்ளும் நிறைந்த, வெயில் நிறைந்த ஒரு மலையில். அப்போ சம்மனசானவர் திவ்ய நற்கருணையை, கதிர் பாத்திரத்தை அந்தரத்தில் நிறுத்திவிட்டு முகம் குப்புற விழுந்து நெற்றி தரையில் பட ஆராதித்து, இதுதான் நீங்கள் கடவுளை வணங்க வேண்டிய முறை என்று கற்றுக் கொடுத்தார். அந்த பிள்ளைகளுக்கு, ரெண்டு சின்ன பிள்ளைகளுக்கும் பெரிய பிள்ளை நன்மை வாங்கிட்டு, ரெண்டு சின்ன பிள்ளைகளுக்கும் அவரே நன்மை கொடுத்தார். அப்புறம் பிறகு மாதா ஜெபமாலையை பற்றி கற்றுக் கொடுத்தார்கள். பிறகு நரகத்தை திறந்து காட்டினார்கள். மாதா காட்டிவிட்டு 1917 முன்பு வரைக்கும் ஜெபமாலையில் ஒரு ஜெபம் கிடையாது. என்ன ஜெபம்? 10 மணியில் வர்ற கடைசி ஜெபம். என்ன ஜெபம்? ONSV ஜெபம் கிடையாது. மாதா தான் 1917 அந்த ஜெபத்தை கத்துக் கொடுக்கிறாங்க. ஒவ்வொரு 10 மணி முடிவிலும், ONSV என் பாவங்களை மன்னியும், என்ன சொல்லி கொடுக்கறாங்க, நரக ஜெபி ஜெபி ஜெபி. நரகத்தை ஓபன் பண்ணி காட்டுறாங்க. பெரிய நெருப்பு கடலை நாங்கள் கண்டோம். நீங்க குப்பையை போட்டு கொளுத்தும் போது என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்தில் குப்பை சட 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 சடன்னு பறக்கும்ல பேப்பர். அதே போல பேய்களும் நரகத்திற்கு போன ஆன்மாக்களும் எந்தவித வெயிட் இல்லாத பொருள் போல அங்கும் இங்கும் நெருப்புக்குள் தூக்கி எரியப்படுவதை கண்டார்கள், அலறினார்கள். அப்போதான் சொன்னாங்க, இந்த இடத்திற்கு இன்னும் மற்றவர்கள் போகக்கூடாது என்றால் நீங்கள் இந்த ஜபத்தை சொல்லுங்கள், பாப்பரசருக்காக செவியுங்கள், பிற்காலத்தில் 2ம் உலக யுத்தம் வரும். அப்ப முதல் உலக யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, 2வது யுத்தம் எப்ப வரும், யார் பீரியட்ல வரும், பீரியடின்னு சொன்னாங்க, 12ம் பத்திநாதர் பீரியட்ல இன்னொரு யுத்தம் வரும். அதே போல 12ம் பத்திநாதர் பீரியட்ல 2ம் உலக யுத்தம் வந்தது. வேறு ஒரு ரகசியத்தையும் கொடுத்தார்கள். அந்த ரகசியம் இன்று வரை வெளியிடப்படவில்லை. அதை படிச்ச பாப்பரசர்கள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பயந்து விட்டார்கள். அப்போ உலகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு வழி இருக்கிறது, தவம், ஜபம், 3வது சொல்லல மாதா. ஏன்னா தவத்திலேயே தர்மம் இருக்கு. தவம் என்பது என்ன? என்கிட்ட இருக்கிறது இல்லாதது போல் அடங்கி இருப்பது. தவ காலத்தில் என்ன பண்றீங்க? பூ வைக்க மாட்டீங்க. என்ன, உங்களால் வாங்க முடியாதா? வாங்க முடியும். டிவி இருக்கிறது, பார்க்க முடியும். இருப்பதை இல்லாதது போல வாழ்கிறீர்கள். ஒரு அரசர் வரம் பெறுவதற்காக போகிறார், அரசாங்கம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தவம் பண்றார். முடிஞ்ச உடனே திருப்பி வந்து உட்கார்ந்துக்குவார். தவம் என்பது தன்னை ஒடுக்குவது. தர்மம் என்பது என்ன? உங்ககிட்ட இருக்கிற பொருள்ல கொஞ்சத்தை சுருக்கி, உங்களுடைய தேவையை சுருக்கிட்டு தர்மம் பண்றீங்க. மாதா ஜபம் தவம் தர்மம் சொல்லல, தவம் ஜபம். ஏன்னா அந்த 3வது விஷயம்தான் மனுஷனை காப்பாத்துற விஷயம். அந்த 3வது விஷயம்தான் பூசை. அதனாலதான் உலகத்தில் சிறந்த ஜபம். 3வது என்னது? ஜபம் தவம் பரிகாரம்.
இது எப்படி தர்மமா போச்சுன்னு எனக்கு தெரியல. தவத்திலேயே தர்மம் இருக்கு. தர்மம் செய்வதே ஒரு தவம். உங்களால 100 ரூபாய் செலவழிக்க முடியும், 10 ரூபாய் என்ன பண்றீங்க, ஒரு தவமாக ஒடுக்கி யாருக்கோ கொடுக்கறீங்க, இல்ல 100 ரூபாயை கொடுக்கறீங்க, உங்களுடைய தேவைகளை சுருக்கி செய்யறீங்க. தவத்திற்குள் தர்மம் அடக்கம். பரிகாரம் என்பது நான் தவறு செய்திருக்கிறேன், அதற்கு நான் என்ன செய்வேன், பிராயச்சித்தம் செய்வேன். ஜபம் தவம் பரிகாரம். மோண்டிசீரியாங்கிற இடத்துல 3 ரோஜா மாதா காட்சி கொடுத்தார்கள். பார்த்திருப்பீங்க 3 ரோஸ் இருக்கும், ஆனால் மாதா முதல் முறையாக அப்படி காட்சி கொடுக்கவில்லை. 3 கத்திகள் அவருடைய நெஞ்சில் குத்தி இருந்தன. 3 கத்தி தான், ரோஜாவை மறந்துடுங்க. ஒரிஜினல் தேவரகசிய மாதா 3 கத்திகள் குத்தப்பட்டு காட்சி கொடுத்தார்கள். என்னது, சாவான பாவத்தோடு வாழ்பவர்கள் 1 முதல் கத்தி, 2 திருச்சபையை விட்டு வெளியேறுகிறவர்கள் 2வது கத்தி. சாவான பாவத்திலேயே வாழ்பவர்கள் 1வது கத்தி, திருச்சபையை விட்டு இது வேண்டாம் நான் எங்கேயோ போறேன்னு போறது 2, 3 உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு திருச்சபைக்கு எதிரிகளாக செயல்படுபவர்கள். இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. திருச்சபையினுடைய சட்டங்களை ஒழுங்குகளை மீறிக்கொண்டு நாங்க அப்படித்தான் இருப்போம், எங்களுக்கு இது சரின்னு படுது, படாது, படக்கூடாது. இந்த 3 வாள்களும் என்னை குத்தி இருக்கின்றன, இதுக்கு நீங்க பரிகாரம் பண்ணணும்னா அடுத்த நாள் மறுநாள் வர்றாங்க, 3 ரோஜாக்களோட வர்றாங்க. இந்த 3 ரோஜாக்களும் எனக்கு பரிகாரமாக நீங்க கொடுக்கணும். என்னது, சிகப்பு மஞ்சள் வெள்ளை, ஜபம் தவம், ஜபம் தவம் பரிகாரம். ஏன் பரிகாரத்தை இன்றைக்கு நாம் காணாம அடித்திருக்கிறோம், ஏன்னா பரிகாரம் என்பது நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன், தப்பு செய்திருக்கிறேன் செய்யறேன், அதுக்கு உடனே நான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன், பிராயச்சித்தம் பண்ண ஆரம்பி. சொல்லுங்க, கடவுள்கிட்ட இருந்து எது எனக்கு அருளை உடனே கொண்டு வரும், சொல்லுங்க எது கொண்டு வரும், உங்கள் ஜபத்தை விட பரிகாரம் கொண்டு வரும். பூசைங்கிறது என்னது, இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த பாவ பரிகாரம், கல்வாரி பலி. அப்ப அந்த பரிகார பலி பிதாவுக்கு நம்ம மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. இயேசு பாக்கிறாரு, திரும்பி திரும்பி இவங்க தப்பு பண்ணுவாங்க, நான் ஒரே ஒரு தடவை இறந்துட்டு போயிட்டோம்னா ஒரு தடவை தான் இறக்க போறேன், இனிமே இறக்க மாட்டேன், ஆனா திரும்ப திரும்ப தப்பு பண்ணும்போது அந்த பாவ பரிகார பலியை என் பிதாவுக்கு நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும், ஞாபகப்படுத்தணும். ஞாபகப்படுத்தணும்னா இனிமே நான் சாக முடியாது, அதனால அப்பத்திலையும் ரசத்திலையும் அதே பலியை நான் என்ன செய்வேன், திரும்பவும் நடத்தி. பல புனிதர்கள் பார்த்திருக்காங்க, நடுப்பூசையில ஆண்டவர் இங்கே பலியாகி இருப்பதை பார்த்திருக்கிறார்கள். நடுப்பூசையில ஃபாதர் பியோ வேண்டிய காயங்கள் ஓபன் ஆகி ரத்தம் வழிவதை பார்த்திருக்கிறார்கள். அப்போ கல்வாரி பலி இதுதான், ஆனால் நான் சாக முடியாது, பட் அதை நான் திருப்பி திருப்பி என்ன பண்ணுவேன், எங்க அப்பாவுக்கு ஞாபகப்படுத்துவேன். அப்போ பரிகாரத்தை பார்த்தால் பிதா வந்து குளிந்து போயிடுறார், அட இதுக்கு மேல வேணா என்ன பண்றது, தப்பு பண்ணா என்ன பண்றான், கூட என்ன பண்றான், பரிகாரம். பரிகாரம் பண்ணாத மன்னிப்பு என்ன செய்யும் சொல்லுங்க. உதாரணத்துக்கு நான் வர்றேன், டக்குனுங்கிறது இந்த ஃபேனை தூக்கி தூக்கி போட்டு கை தவறி ஏதோ உடச்சிட்டேன், அல்லது ஒரு சுருவத்தை உடச்சிட்டேன், நேரம் சொல்லலாம் ஃபாதர்ட்ட, சாரி ஃபாதர் அப்படின்னா ஃபாதர் என்ன சொல்லுவாரு, ஒன்றும் சொல்ல மாட்டாரு, போம்பாரு. ஆனால் பார்க்காரு என் பாக்கெட்டில் நிறைய பணம் வச்சிருக்கேன். நான் உண்மையிலேயே வருந்தினால் என்ன செய்யணும், சாமி இந்த சுரூபம் எவ்வளவு நான் வாங்கி, இல்லை தெரியாமையே போய் வாங்கிட்டு வந்து அதை வச்சான், இல்லை சாரி சொல்லிட்டு போறாங்கிறது ஈஸி தான். அப்போ சாரி சொல்வது நல்லது, அதை விட நல்லது என்னது, செஞ்ச தப்புக்கு நிவர்த்தி பண்ணணும், பிராயச்சித்தம் பண்ணணும். பண்ணிருக்கமா, பண்ணிருக்கமா, யாராவது பண்ணிருக்கமா, அதான் ஃபாத்திமா, அதான் ஃபாத்திமா. ஃபாத்திமா 100வது வருஷம் நெருங்குது, ஃபாத்திமாவை தவிர வேறு கதி இல்லை, மாதா கேட்ட விஷயங்கள் செய்யப்படவும் இல்லை. இப்ப ஏன் பூசை ஒர்க் பண்ணுதுன்னு பாங்க, நன்றி பலி ஒப்பு கொடுக்கறீங்க, அது ஏன் நன்றி பலி, நன்றி பலி என்று இயேசுவை பலி கொடுப்பீங்களா, கடவுளுக்கு நன்றி சொல்றீங்க, எப்படி நன்றி சொல்றீங்க, ஜீசஸ் என்ன பண்றோம், ஜீசஸ் என்ன பண்றோம், பலி கொடுக்கறோம். ஏன் கடவுளுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னா இயேசுவை பலி கொடுக்க போறேன், சரியில்லாத மாதிரி தெரியும்.
மன்றாட்டு வேண்டுதலுக்காக பூசை வைக்கிறோம். எனக்கு இது நடக்கணும், பிதாட்ட நான் வேண்ட போறேன், இந்த காரியம் நடக்கணும்னு பூசை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு என்ன பண்ண போற? பலி கொடுக்க போற. கடவுளுக்கு ஆராதனை, அதான் ஜபத்தில் சிறந்த ஜபம் பூசை. கடவுளுக்கு நான் ஆராதனை பண்ண போறேன், ஜபம் பண்ண போறேன், என்ன பண்ண போறேன், இயேசு என்ன செய்ய போறேன், பலி கொடுக்க போறேன். நான் நன்றி சொல்லணும், நான் இயேசுவ பலி கொடுக்கறேன். வேண்டனும், நான் இயேசுவ பலி கொடுக்கறேன். அவருக்கு புகழ்ச்சி செலுத்தணும்னா மத்த எல்லாத்தையும் விட பூசை சிறந்தது. ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன நிக்குது? இயேசுவினுடைய பலி. ஏனெனில் அந்த பலி என்ன செய்தது? பாவத்திற்கு பரிகாரம் செய்தது. அப்போ அந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்ததுனாலேயே பிதாவுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும்னா அவர் எதை எதிர்பார்க்கிறாரு? என் பையனையே எனக்கு பரிகார பலியா ஒப்பு கொடு, நீ கொடுக்க வேண்டாம், நாங்களே அதுக்கு ஏற்பாடு பண்றோம். நான் என் பையன் அங்க பலியாவாரு, பரிசுத்தாவி என்ன பண்ணுவாரு, அப்பத்தையும் ரசத்தையும் உடலாகவும் ரத்தமாகவும் மாத்தி கொடுப்பாரு, நான் வாங்கிக்கிறேன், உங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க பிளான் போடுறோம். தப்பு செஞ்சவனை காப்பாத்துறதுக்கு பாதிக்கப்பட்டவர் பிளான் போடுறாரு, அதான் பூசை. அப்ப நன்றியாக அது மாறியதற்கு, மன்றாட்டாக மாறியதற்கு, ஆராதனையாக அந்த பூசை மாறியதற்கு ஒரே காரணம் அது என்ன பலி? பரிகார பலி. அப்ப பரிகார பலி என்று எனக்கு அது தெரியாவிட்டால் நான் நன்றி சொல்லிட்டேன், 70 ரூபாய் கொடுத்துட்டேன், 100 ரூபாய் கொடுத்துட்டேன், குப்பையில தூக்கி போடணும் அந்த பணத்தை. அது பரிகார பலியாக இருப்பதால் பிதாவுக்கு நன்றியாக மாறுகிறது. அது பரிகார பலியாக இருப்பதால் பிதாவுக்கு ஆராதனையாக மாறுகிறது. அது பரிகார பலியாக இருப்பதால் என்னுடைய மன்றாட்டுக்கு அதை ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் முதல்ல பூசைக்குள்ள வரும்போது என்ன செய்யணும்? அது என்ன பலி? பரிகார பலி. அதனாலதான் பாவம் மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. முதல்ல நன்மை வாங்கறதுக்கு முன்னாடி உலகின் பாவங்களை போக்கும் சொல்றாங்க. சரி, பரிகார பலி நடக்குது, எனக்காக ஒருவர் பலியாக போகிறார், அப்ப நான் எப்படி வரணும் கோயிலுக்கு? இருக்கிற நகையெல்லாம் அள்ளி போட்டு வரணுமா? உதட்டில சிவப்பு கலர் அடிச்சுட்டு வரணுமா? இல்ல, உண்மையிலேயே உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. அத்தனை பேரும் கீழே செருப்ப கழட்டி போட்டு வர்றீங்க. எங்க கோயிலுக்குள்ள வந்து பாருங்க, மெட்ராஸ்ல 175% பேர் செருப்போடுதான் கோயிலுக்குள்ள உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க மேல கூட கொண்டு வரல, கீழே. ஆனால் இது எத்தனை காலத்துக்கு இருக்கும், எத்தனை குருக்கள் இதை மெயின்டைன் பண்ணுவாங்க தெரியாது. ஒரு காலம் வரும், ஏன்னா அப்படி கெடுதல் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும். நாமும் ஒரு நாள் செய்யலாம், ஒண்ணுல உறுதியா இருக்கணும். இது கோயில் மெட்ராஸ்ல போய் பார்க்க 75% பேர் செருப்பு. இந்துக்கள் பூவோடும் தேங்காயோடும் போவாங்க, முஸ்லிம்கள் கைகாலை கழுவிக்கொண்டு போவார்கள், கத்தோலிக்கர்கள் செருப்பை கொண்டு வந்து தங்கள் கடவுள் முன் வைத்து உனக்கு இதுதான் மரியாதைன்னு சொல்லுவாங்க. பேசிலாம் பார்த்தாச்சு, ஒருத்தரும் கேட்கறதுக்கு வழி இல்லை. போனா பாருங்க, தோமையார் அந்த சாந்தம்ல கோயில் இருக்கும், கீழே தோமையார் கல்ற அண்டர் கிரவுண்ட்ல ஒரு கோயில் இருக்கு, நிறைய பேர் பார்த்துருக்கலாம். உள்ள போய் இங்க இருந்து பாத்தீங்கன்னா கல்லறை தெரியும், செருப்பை போட்டுட்டு இப்படியே போய் கும்பிடுவோம். அந்த கல்லறை மேலேயே நிப்பான், மரத்து போச்சு, எல்லாம் கலண்டு போச்சு. அவங்க நேரம் எல்லாம் மோச்சத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டாங்க. அவங்க எல்லாம் போவாங்க, போவாங்க, பிஞ்சு போவும் பிஞ்சு, அதே செருப்பாலே அடிப்பார். வீட்டுக்குள்ள போனா என்ன பண்ணணும் செருப்ப? ஆமா, நானே வந்துட்டேன் உங்க வீட்டுக்குள்ள, ஒரையும் முதல்ல சொல்ல மாட்டீங்க, எப்படி பாப்பீங்க? அந்த மனுஷனுக்கு அறிவுன்னு இருந்தா வருவானா செருப்புக்குள்ள? ஆனா கோயிலுக்குள்ள வரும், ஜாக்கிங் போயிட்டு அப்படியே வரும். மழைக்காலத்தில் செருப்போடு வருவார்கள், சேரோடும் சகதியோடும். ஏன்னா கோயில் பாத்தீங்கன்னா மண்ணா இருக்கும், மெட்ராஸ் கோயில்லாம் மண்ணு தானே, மொசைக்கெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்கல்ல, மார்பிள் போட்டிருக்கும், கூறு கெட்டது, செருப்போட தான் உள்ள வரும். அப்போ பரிகார பலி நான் எப்படி வாரேன்? என்னுடைய டிரெஸ் நல்லா இருக்குதா? நீங்க இல்ல, நான் இன்னைக்கு யாரையுமே பார்க்கல. அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்லக்கூடாது, ஜட்டியோட தான் வரும். ஆனா அதுக்கு கால் வச்சிருக்கும், ஜட்டிக்கு கால் வச்சிருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? அதுக்கு பேர் என்னது? லெகிங்ஸ். லெகிங்ஸ் இடுப்பு, இடுப்பு எலும்பு, தொடை எல்லாம். ஆம்பளை மேல போட்டா பனியன், பொம்பளை கீழே போட்டா லெகிங்ஸ். பனியனோட ஆம்பளை வரக்கூடாது கோயிலுக்குள்ள, அவன் மேலதான் போட்டிருப்பான். இது இடுப்புக்கு கீழேயே பனியனோட உள்ள வரும், அதுல ஒரு ஓப்பன் வேற பண்ணி விட்டுருவாங்க. நல்ல ட்ரெஸ் போடுறவங்க எல்லாம் கரெக்டா போட்டிருப்பாங்க. இந்த லெகிங்ஸ் போட்டது சைட்ல ஓபன் பண்ண, அப்பதான் இடுப்பு எலும்பு தெரியும், அது சைஸ் என்னங்கிறது தெரியும். சினிமாவில் காட்டுறான், பிஏ சமைக்குது, அடுப்புக்குள்ள காலை விட்டு சமைக்குது,
அது என்ன போட்டிருக்கு, அது என்ன போட்டிருக்குன்னு கேட்கிறேன். லெகிங்ஸ் போட்டிருக்கு. பேய் எல்லாம் சினிமாவில் லெகிங்ஸ் போட்டிருக்கு. சின்ன பிள்ளையில ஆரம்பிக்கணும், அப்புறம் பெருசுல போய் 45-50 வயசுல. சின்னதுக்கே போடாதீங்க, சின்னதுல நீங்க கொடுக்கற ட்ரைனிங் தான். அது என்ன, என் உடம்பு இப்படி இருக்கிறது என்பதை போடலாம், லெகிங்ஸ் போடலாம். போட்டா மேல என்ன பண்ணணும், ஃபுல்லா கவர் பண்ணணும். எந்த ஒரு டைட் ட்ரெஸ் போட்டாலும் மேல ஒரு லூஸ் ட்ரெஸ் அதை கவர் பண்ணணும். அதான் மாதா, அதான் அன்னை தரசா, இதுதான் குழந்தை தரசுமா. இதுதான் புனிதர்களே பார்க்கிறோம். புனிதர்களை பார்க்கறது கும்பிடறதுக்கு இல்ல, எப்படி வாழ்றது. அப்போ பரிகார பலி, தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு இந்த ஜீன்ஸ் லெகிங்ஸ் நோ, லூஸ் ஃபிட்டிங். ஆம்பளைக்கும் அதான், ஆம்பளைக்கும் அதான். இவன் போடுவான் நல்ல டைட் ஜீன்ஸ் போட்டுட்டு பர்ஸை தூக்கி உள்ள வச்சு சுருகி சுத்தியில வச்சுதான் அடிக்கணும், அப்பதான் அது உள்ள இறங்கும். அவன் உட்காந்து கீழே விழுந்து ஒரு விட்டான்னா பர்ஸ் பிதுங்கிக்கிட்டு வெளியில வரும். இது பின்னாடி இருக்கிறது பிதுங்கிட்டு எப்போ வரும்னு தெரியாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜட்டிலாம் தெரியற மாதிரி போட்டானுங்க. அப்புறம் கோயிலுக்கு ட்ரெஸ் வந்து நல்ல மசில்ஸ் தெரியணும், சிக்ஸ் பேக் காட்டணும். அப்புறம் பனியன்ல எந்த கண்ட பியாயி பிசாசு அஜித் விஜய் எல்லா கலதையும் உள்ள உட்கார்ந்து இருக்கும். கோயில் கும்பிட வரானா, இந்துக்கள் போட்டு போறாங்க, முஸ்லீம்கள் போட்டு போறாங்க, வெத கோஷக்காரன் போட்டு போறாங்க. தரிகட்ட கூட்டம் யார் என்றால் கத்தோலிக்க மட்டும்தான். யாரு என்ன வேணாலும் பண்ணல, யாரும் கேட்க கூட. கேட்டா அவர் கெட்டவர், கேட்டா அந்த சாமியார் கேட்டாருன்னா அவர் கெட்டவர். அவர் சும்மா உட்கார்ந்து இருக்கணும், எதையும் கேட்க கூடாது. கேட்கலன்னா நல்ல சாமி, ஏதாவது நல்லதை கொஞ்சம் வெளியிட்டாருன்னா கெட்ட சாமி போ அப்படின்ற ஆம்பளை. அதுக்கு மேல கோயிலுக்கு வரையில டவுசரோட வாரான், ஜாக்கிங் ஓடிட்டே உள்ள வந்து நன்மை வாங்கிட்டு அப்படியே ஓடிடுறான். ஃபாஸ்ட் ஃபுட் வேகமா வந்து சாப்பிட்டுட்டு வேகமாவே ஓடிடுறான். வேகமா ஓடு, ஆனா எங்க போறேன்னு தெரியாது, நேரா போய் எங்க போய் ஓட போறான்னு தெரியும். அப்போ திருப்பலி என்பது பரிகார பலி. இயேசு எனக்காக பலியாகிறார், எனக்காக பிதாவிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இங்க வந்து நக்கல் பண்ண, அறப்பூசைக்கு வந்த, அறப்பூசையில ஓடுன அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவசர வேலை போறேன், பிதா பாக்கிறாரு பார்த்துட்டு ஜீசஸ் பேசுவார், இவர் ஜீசஸ் அங்க பேசுவார், எங்க பிள்ளைகளை மன்னிச்சிருவீங்களா பாத்தீங்களா, நான் திரும்பியும் பலியாகிறேன் உங்களுக்காக. அந்த பிள்ளைகள் இதுக்காகத்தானே அன்னைக்கு பண்ணேன் கல்வாரியில, இப்பவும் பண்றேன். அவர் அங்கிருந்து கேட்பாரு, என்ன பண்ற அங்க கொஞ்சம் பாரு, அந்த ஒருத்தன் ஓடுறானே என்னமோ அவசர வேலைன்னு ஓடுறான், ஆனா இப்ப தான் அவன் என்ன பண்ண, நாக்கணிட்டு உன்னே வாங்கிட்டு போனான், போங்கட்டு அவன் பேச மாட்டானா ஓடுவானா, இந்த குடும்பத்தை நான் ஏன் காப்பாத்தணும், கேட்பாரா மாட்டாரா, கேட்கறக்கு ரைட் இருக்குது. பூசைக்குள்ள பாதியில வாராரு, அப்ப என்ன அர்த்தம், எவரு எங்க செத்தா எனக்கு என்னையா, கல்வாரி பலியா, என்ன கல்வாரி பலி, ஒவ்வொரு குருவும் சொல்லிக் கொடுக்கிறார், நாம் கல்வாரி பலியை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். கல்வாரி பலி என்றால் என்ன, அதான் கல்வாரி பலி, அவ்வளவுதான். இதுக்கு என்ன விளக்க வேண்டி இருக்கு. அப்போ நான் பாதியில் வர்றேன்னா என்ன அர்த்தம், பேசினாரு செத்தாரா, இவர் பூசையை வச்சாரா, போடா மெதுவா போலான்னா என்ன, அங்கிருந்து பதில் வரும், என்ன பதில் வரும், பூசையே உனக்கு மதிக்க தெரியாதனால் பூசை மட்டும்தான் ஒருத்தனை காப்பாத்தும், அந்த பூசையை எனக்கு மதிக்க தெரியவில்லை என்றால் என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. 1000 பைபிள் படிச்சாலும் சரி, 1000 ஜெப கூட்டத்துக்கு போனாலும் சரி, பூசை ஒன்றுதான் ஒரு மனிதனை காப்பாற்ற வல்லது. அப்ப அந்த பூசையில நம்முடைய நடை உடை பாவனை எல்லாத்திலையும் என்ன இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும், மரியாதை இருக்கணும், பயம் இருக்கணும். ஏன்னா ஜெபமால நான் சொல்றேன், சிலுவப்பாத நான் சொல்றேன், பூசை நான் சொல்லல, அப்பாவும் பையனும், பையன் ஜெபம் பண்றாரு, அப்பா பாக்காரு, சரி போ, சரிப்பா நான் ஒண்ணும் பண்ணலப்பா, இவங்க விட்டுருப்பான். இதான் பூசை, நம்மளை காப்பாற்றுவதற்கான ஒரே வழி. பரிசுத்தாவி வந்து நான் ஏற்பாடு பண்ணி வந்துட்டு போறேன்ட்டு அவர் போறார். மூணு பேரும் சேர்ந்து நம்ம காப்பாத்துற வைக்கிற ஒரு ஜபம் தான், உத்தம ஜபம் தான் பூசை. பூசைக்கு தயவு செய்து, பூசை 7:20 இருந்து முதல்ல ஆரம்பிச்சிடணும். தேங்க் பண்ணணும், நன்றி சொல்லணும், மாதாவை கூப்பிடணும். ஏமா நாங்கள் கொஞ்ச நேரத்தில் ஜீசஸை வாங்க போறேன், ஆனால் எனக்கு வாங்க தெரியாது, ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், கடவுள் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். ஏன், ஒரே ஒரு காரணம், மாட்டுத் தொழுவமாக இருக்கட்டும், அங்கே எங்கள் அம்மா இருப்பா, என்ன அவள் தான் பெற்று போடப்பாரா. அப்புறம் மாட்டு தொழுவமா இருந்த எனக்கு என்ன, பிறந்துட்டாரு, இல்லைன்னா அங்கிருந்து அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அவசியம் வந்திருக்கு, பாடுவோம்ல ஒரு பாட்டு,
அன்புருவாய் எம் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து இந்த பொன் ஒளியில் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். பரலோக உன்னதத்தில் பாக்கியமாய் வாழ்பவனே, நரலோக வாசிகளுள் நலமேது தேடி வந்தி. ஐயா அங்க உட்கார்ந்துருக்கிற ஆள் இங்கே ஐயா வந்தீங்கன்னு கேட்கறோம் அவரை பார்த்து. அங்க உட்கார்ந்திருக்கிற எதுக்கு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார்? ஏனெனில் அவருடைய பார்வையில் ஒரே ஒரு பரிசுத்த இடம் இருந்தது. அந்த பரிசுத்தமான அந்த பெண் அவரை பெற்றெடுக்க தயாராயிருந்தார்கள். அருகே சூசேப்பர் இருந்தார், மாடு இருந்தா என்ன, சாணி இருந்தால் என்ன, அது மலை குகையா இருந்தால் என்ன, சந்தோஷமா வந்து பொறப்பேன்னா நான் நன்மை வாங்கறதுக்கு முன்னாடி, பூசைக்கு வர்றதுக்கு முன்னாடி மாதாவை கூப்பிடணும். ஒரு 10 நிமிஷம் உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து, மாதாவே எங்களுக்கு என்னன்னு தெரியாது, கொஞ்சம் சொல்லுங்க, நான் நன்மை வாங்க போறேன், இது வந்து மாட்டு தொழுவு. எது மாட்டு தொழுவு? இது மாட்டு தொழுவு, இது மாட்டு தொழுவு. ஆனால் நீ வந்துரு, நீ வந்துரு, வந்து மாட்டு தொழுவ அவருக்கு ஏத்த இடமா மாத்தி கொடுத்துரு. உன் பையன் ராஜா, நீ ராணி, உன் பையனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். என் கையில இந்த அழுக ஆப்பிள் தான் வச்சிருக்கிறேன், அழுக ஆப்பிள் தானே நீ கொண்டா. என் பையனுக்கு பிடிச்ச தட்டு ஒண்ணு இருக்குது, அவனுக்கு பிடிச்ச அந்த தங்க தட்டு, அது யாரு? மாதா, நான் தான். என் தட்டுல வச்சு நீ கொடுக்கற இந்த பழத்தை நான் கொடுக்கறேன், அவன் வாங்கிட்டு போவான். குழந்தை தரசமா சொன்னது ரகசியம், குழந்தை தரசமா சொன்ன ரகசியம், குழந்தை தரசமா அவங்க நன்மை வாங்கினதே கிடையாது, நாக்க தான் நீட்டுவாங்க, உள்ள மாதாவை கொண்டு வந்துருவாங்க. லூயிஸ் மோன்ஃபோர்ட், புனித லூயிஸ் மோன்ஃபோர்ட் சொல்றாரு, நன்மை வாங்கும்போது நீ போ, நாக்க நீட்டு, வாங்கறது மாதாவாக மாத்திட்டு, மாதாவை கூப்பிடு, எம்மா இந்த இருதயத்தை, இந்த ஆத்மத்தை, தகுதியற்ற என்னை உன் பையனுக்கு ஏற்றபடி மாற்று, அவர் சந்தோஷமாக பிறப்பார். இயேசு பூமியில் பிறந்ததற்கு ஒரே ஒரு காரணம் யாருதான்? மாதா. ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம் இல்ல. அதான் தலைமுறை அட்டவணை படிச்சு பாருங்க, யூத குலத்துல பிறக்கணும், அந்த தலைமுறை அட்டவணை அப்படி வரும். ஆனா கடைசியில என்ன வரும்? அவருக்கு இவர் பிறந்தாரு, இவருக்கு அவர் பிறந்தாரு, அவருக்கு இவர் பிறந்தாரு, அவருக்கு சூசை என்பவர் மரியாயின் கணவனாக பிறந்தார். அந்த மரியாயிடம் பிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்தில் வேறு யாரோடும் கடவுளுக்கு தொடர்பு கிடையாது, ஒரே ஒரு ஆள். அந்த ஒரு ஆள் தான் உங்களை பூசையில எப்படி மாத்தணும்னு சொல்லி கொடுக்கிறாள். அந்த மாதா கூப்பிடுங்க பூசைக்கு. இப்படி பாய்ச்சிட்டு ஒரு பூசையை பாருங்க, அதை விட முக்கியம் ஒண்ணு. கடவுள் எங்க இருக்கிறார் இப்போது? எங்க இருக்காரு இப்ப கடவுள்? எங்க இருக்காரு கடவுள் காட்டுங்க பாப்போம், எங்க இருக்காரு? இப்ப கடவுள் இங்க எங்க இருக்காருன்னு கேட்டேன். எல்லாத்திலையும் இருக்காதா? அப்போ இப்பொழுது கடவுள் மேல் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள், நான் கடவுள் மேல் நின்று கொண்டிருக்கிறேன். துப்பும் போது கடவுள் மேல் துப்புகிறோம், கடவுள் நிச்சயமாய் எங்கே இருக்கிறார்? எங்க இருக்காரு? ஆனா அந்த படம் நீங்களே வச்சது, படத்தை மறைச்சிருங்க. நற்கருணை அதுல தெரியல, இங்க தெரியறார், இதுல தெரியறார், தெரியறாரு அதுல இல்ல, தெரியல அங்க இருக்கார். இது எங்கேயே மாறி போச்சு பாருங்க. அப்போ எனக்கு எல்லாத்தையும் பார்த்தாதான் கண்டுபிடிப்பேன் கேட்க கூடாது. தெரியற இடத்துல சிலுவை, அங்க பாருங்க, கையே ரெண்டு கையும் எப்பவுமே ஜாயிண்ட்ல தான் இருக்கும், சிலுவையில கையு ஜாயிண்ட்ல தான் இருக்கும், ஒத்த கை உடஞ்சு போச்சு. என்ன பண்ணுவீங்க இப்ப? என்னப்ப இதை கொண்டு முடி வச்சிருக்கீங்க? தண்ணி மூடுற பாத்திரமா இது? ஆண்டவர் வர்ற பாத்திரம். அப்போ சிலுவை உடைந்து விட்டது, என்ன பண்ணுவீங்க? ஓன்னு அழுவீங்களா? அடுத்த சிலுவை மாத்திட்டு போயிட்டே இருப்பீங்க. நற்கர்ன ஒரு துண்டு விழுந்துட்டு தூக்கிட்டு ஓடுங்களாம் பாப்போம். ஃபாதர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? என்ன பண்ணுவாரு? துரத்திக்கிட்டே வருவாரு. என்ன? அது கடவுள், அது கடவுள். ஒரு பீஸ் கூட கொடுக்க மாட்டார், சின்ன தொகை கூட கொடுக்க மாட்டார். அப்போ அந்த நற்கருணை வந்து சந்திக்கிறோம், ஓகே, நல்ல விஷயம். அப்புறம் எங்க வர்றாரு? இங்க வர்றாரு, நடு பூசையில் வருவார், இல்லைன்னா கதிர் பாத்திரத்தில் வருவார். ஓகே, அப்ப என்ன பண்ணுவோம்?
இன்னும் நிறைய ஜெபம் பண்ணுவோம். ஓகேயா, பண்ணுவோம்ல. 1 hour அடரேஷன், 2 hour அடரேஷன். அப்ப அங்க இருந்ததை விட இங்க வந்தா நமக்கு என்னவாயிட்டாரு, ரொம்ப நெருக்கமாயிட்டாரு. அப்புறம் எப்ப நெருக்கமாவாரு, எப்ப நெருக்கமாவாரு? அப்ப எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும், 2 நிமிடங்களுக்கு மேலாக ஜெபம் பண்ணினதாக சரித்திரம் கிடையாது. வேளாங்கண்ணில போய் மாதாவை முறைச்சி முறைச்சி பார்க்கணும். அப்புறம் திவ்ய நற்கனை சந்திக்கிறதுக்கு வந்து முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு முறைச்சி முறைச்சி பார்க்கணும். அடரேஷன் பண்ணி வச்சுட்டா நித்திய சீக்கிரிய சொல்லணும், அடரேஷன் பண்ணணும் 2 மணி நேரம். நல்லது நல்லது நல்லது, அதை விட நல்லது எது? எப்போ நன்மை வாங்கினதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் பண்ணலாம் சொல்லுங்க. நமக்கு ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல தெரியுமா? நம்ம அப்படி ஒரு கற்பனையிலே ஓடுறோம். நீங்க இருந்தா உனக்கு மரியாதை, அங்க இருந்தா மரியாதை. இப்ப நீ எங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற? போயா போயா, நீ போயா. எப்பங்க நீங்க அவரை பிடிச்சிருக்கணும், எப்ப பிடிச்சிருக்கணும்? அங்க நீங்க தொடக்கூட விட மாட்டோம், அப்படியே எடுத்துட்டு வந்தா. அன்னைக்கு ஒரு கோயில் நன்மை கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் ப்ரொசஷன் நடக்குது, ஒரு அம்மா ஓடி போய் தொடுது, எனக்கு ஒண்ணுமே புரியல, அது இப்பதான் நன்மை வாங்கி இருக்குது. இப்ப என்ன பண்ணுது, ஓடி போய் எதை தொடுது, எதை தொடுது? நற்கருணை பாத்திரத்தை. ஏமா நீ என்னத்தை தொட்டாலும் எதை தொட போற, நீ கண்ணாடியை தானே தொடுவ. அப்ப நீ வாங்கின நன்மையை நீ என்னன்னு நினைச்ச நீ? அப்ப உனக்கு கதிர்பாத்திரத்தில் இருந்தா கடவுள், உனக்கு உள்ள வந்தா கடவுள் இல்லையா? அவரு அப்பத்தான் அவர் கடவுள், அப்பதான் நீ ஆராதிக்கணும். இங்கே நான் ஆராதிக்கவில்லை என்றால் வேறொருவர் ஆராதிப்பார். நான் வாங்கிய நற்கருணைக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். மாதாவாக நான் மாறும் நேரம் நன்மை வாங்கிய நேரம். அவர்கள் 10 மாதம் கருத்தரித்தார்கள். நான் நன்மை வாங்கியவுடன் 10 நிமிடம் அந்த நற்கருணை உடம்புக்குள்ளத்தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது ஜீரணமாக ஆரம்பிக்கும். அப்ப அந்த 10 நிமிடம் அதுக்கு பேர் என்ன? அந்த 10 நிமிடத்துக்கு பேரு உண்மையான மோட்சம். அது இல்ல மோட்சம், அங்க போனா அவருக்கு நம்ம அடிமை. பரிசுத்தர் 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 உளுந்து 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 கும்பிடணும். ஆனா நன்மை வாங்கினதுக்கு அப்புறம் ஏன் கண்ட்ரோல்ல அவர் இருக்காரு சொல்லுங்க. அப்ப என்ன எதிர்பார்ப்பாரு? சம்மனசுக்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், எங்க அம்மாவுக்கு மட்டும் கிடைச்ச பாக்கியம் இப்போ உனக்கு கிடைச்சிருக்கு. நீ ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, என்னை நீ கருத்தரித்திருக்கிறாய். உன் வயிற்றில் ஒரு குழந்தையைப் போல இருக்கிறேன். என்னோடு நீ எவ்வளவு நேரம் பேசப் போகிறாய்? 1 நிமிஷம் பேசுவோம், உடனே ஜூட்டு விடுவோம். உண்மையிலேயே பூசைன்னு என்னன்னு தெரிஞ்சிருந்தால், நற்கருணையில் ஆண்டவரை நாம் நம்பி இருந்தால், பூசை முடிந்த பிறகு 10 நிமிஷம் உட்காரணும். அது இன்றைக்கும் நடக்க போறது இல்ல, எழுதி வச்சுக்கோங்க, நடக்காது நடக்காது நடக்காது. வேளாங்கண்ணிக்கு வேணா 12 மணி நேரம் போவோம், என் கடவுளை நான் உட்கொண்ட பிறகு அவருடன் பேச மாட்டேன். அந்த பைத்தியக்கார ஒரு பையன், சும்மா வயதின் நிமித்தம் நான் அப்படி சொல்றேன், அவருடைய கால் தூசிய கூட தொடுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அந்த அழகா டை கட்டிட்டு ஒரு பையன் இருக்காரு, புனித டொமினிக் சாவியோ, காலை 6 மணிக்கு நன்மை வாங்கியவர், மதியம் 12 மணி வரை மெய்மறந்த நிலையில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவரை வளர்த்தவர் புனித தொன்போஸ்கோ. மதிய சாப்பாட்டுக்கு பையன் வரல, அவர் கேட்கிறார், தயவு செய்து பிள்ளைகளுக்கு அவர்களை பற்றி கற்றுக் கொடுங்கள். பைபிள் படிக்கிறதெல்லாம் 2ம்பட்சம், முதல்ல புனிதர்களின் வாழ்க்கை வரலாறு உங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரணும். அதான் எப்படி வாழ்வது என்பது நமக்கு கத்துக் கொடுக்கும். இல்ல ஒரு ப்ரோடஸ்டான் படிக்கிற மாதிரி புத்தகத்தை புரட்டி 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 எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், எனக்கு நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை பைபிள் இருந்து கற்றுக்கொள். அது வாழணும்னு தெரியணுமா? அங்க பார், அவங்கள பார், இந்த அந்த இந்த பொண்ணை பார், அந்த பிள்ளைகளை பார், அன்னை தெரசாவை பார், அந்தோணியாரை பார், எப்படி வாழ வேண்டும் என்று தெரியும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு புனிதருடைய வாழ்க்கை வரலாறு கூட தெரியறது இல்ல. பைபிள் 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 பைபிள்,
படிச்சு போட்டு விக்கிரகம் தப்பாம பாவ சிங்கத்தின கிடையாதாம அது உண்டாம இது உண்டாம ராத்திரி முழுக்க லபல பலபலபான் கத்துறதாம ஜவுமாமே எப்படி வாழ வேண்டும்? ஜோன் போஸ்கா கேக்குறாரு, என்ன சாவியோவ காணுமா? ஆமா சாமி, காலையில ஆறுல இருந்து காணும். அடுத்த நிமிஷம் ஜான் போஸ்க கண்டுபிடிச்சா, காலையில ஆறுல இருந்தா கோயிலுக்கு போ அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், சின்னதுலயே கண்டுபிடிச்சாரு இவன் ஒரு செயின்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. கோயிலுக்கு போனா 6 மணிக்கு நன்மை வாங்கின பையன் 1 மணி வரைக்கும் பேசுறாரு 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 பேசுறாரு. யார்கிட்ட சொல்லுங்க? நற்கருணை நாதரை பேழையில் சந்திப்பது நல்லது, எல்லாத்திலையும் உயர்ந்தது. கதிர்பாத்திரத்தில் ஆராதிப்பது அதைவிட நல்லது, அதைவிட நல்லது. நன்மை வாங்கிய பிறகு அவருக்கு நான் என்ன செய்கிறேன்? இதுக்கு கேட்க மாட்டார் கணக்கு, அதுக்கு ரொம்ப கேட்பார். ஓன்ட்ட வந்தனே ஓன்ட்ட வந்தனே ஓன்ட்ட வந்தனே ஓன்ட்ட வந்தனே ஓன்ட்ட வந்த என்ன பண்ண? 1 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போன, அப்புறம் நீ என்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிற நீ? அதனாலதான் இந்த 15 வயது பையன் டொமினிக் சாவியோ ஜான் போஸ்கோவுக்கு முன்னாடியே இறந்து புனிதனாக அவருக்கு காட்சி அளிக்கிறார். ஜான் போஸ்கோ வளர்த்த பையன், ஆனால் ஜான் போஸ்கோ டொமினிக் சாவியோ காட்சி கொடுத்தவுடன் பின்னாடி போறாரு. அவரே எழுதி வச்சிருக்கார், ஜான் போஸ்கோ தன் கைப்படை இதை எழுதி வச்சிருக்கிறார். இவர் சாமி எங்க போறீங்கன்னு, ஐயோ உன்னே பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. என்ன பிரகாசம், என்ன ஒளி, என்ன அழகு! சாமி பயப்படாதீங்க சாமி, நான் நீங்க வளர்த்த பையன் அப்பா, அதெல்லாம் அப்பப்பா, நீ என்ன இப்படி இருக்கிற அப்படின்னா, நீ இப்படித்தான் இருக்கிறியா அப்படிங்காரு. இதை எழுதினவர் ஜான் போஸ்கோ. இல்ல சாமி, நான் இப்படி இல்லை. இப்படி இல்லையா? இதை விட கோடி மடங்கு அழகாக இருக்கிறேன் மோட்சத்தில். ஐயா இதையே தாங்க முடியலையே, ஏன் செஞ்சாங்க தெரியுமா கடவுள்? என்னுடைய ஒரிஜினல் அதை காமிச்சிங்கன்னா நீங்க அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவீங்கன்னு சொல்லி பாருங்க. ஒரு புனிதர் இன்னொரு புனிதர்கிட்ட பேசுறாரு, ஆனா ஜான் போஸ்கோ பூமியில இருக்காரு, இவர் மோசத்துல இருந்தது. நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொல்லி என்னுடைய மகிமையை கடவுள் குறைத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் காமிச்சிருக்காரு சாமி. எப்பா அப்படியா இருக்கிற? அப்ப என்னதுப்பா உன்னை இப்படி ஆக்கிச்சு? நல்ல பையனா இருந்தியாதா? அது உண்மைதான், அது வல்ல உனக்கு. இதுவா 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 தோமினி சாமி, அது நீங்க தான் சாமி எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. என்னதுடா உன இப்படி ஆச்சுது? மாதா மீது வைத்த அன்பு என்னை மோட்சத்தில் இந்த அளவுக்கு மேல கூட்டி போயிருக்கு. அது என்னை இயேசுவில் வளர்த்தது. நற்கருணை பக்தி, நற்கருணை பக்திங்கிறது ஃபர்ஸ்ட் அங்க, அதை விட இங்க, அதை விட நன்மை வாங்கிய பிறகுதான் நீங்க காட்டணும் நற்கருணையை. நீங்க நம்புறீங்களா இல்லையா? 100 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்கா கிளம்பிடும், ஒரு மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். ஆனால் நீங்க வாங்கின நன்மைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கிறதான், நீங்க நன்மையை விசுவாசித்தீங்களா இல்லையா? குறைந்தபட்சம் 15 நிமிஷம் அவரோட ஜபம் பண்ண முடிஞ்சா நன்மை வாங்கணும், இல்லாட்டி வாங்கக்கூடாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அந்த 15 நிமிஷம் ஏன் தெரியுமா? அந்த நற்கருணை ஜீரணமா இருக்கு. ஆனால் என்னை நீ கண்டுபிடித்து விட்டால் அடுத்த நன்மை நீ வாங்குற வரைக்கும் நான் அங்கே இருக்க நான் தயார், பெற்றுக்கொள்ள நீ தயாரா? நீ 1 வாரம் கழிச்சு நன்மை வாங்குறதா இருந்தாலும் இன்றைக்கு வாங்கின நன்மையில் நான் இருக்கிறேன் என்று நம்பி என்னோடு நீ பேசுவாயானால் அடுத்த நன்மை வரைக்கும் நான் அங்கே அமர்ந்திருப்பேன் சொல்லியிருக்கிறார். யாருமே 1 நிமிஷத்துக்கு மேல அவரிடம் பேசுறதே கிடையாது. திருப்பி கீழே போய் நின்னாட்டு நற்கருணை பெட்டி முன்னாடி போய் நின்றுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பெட்டி முன்னாடி 1 மணி நேரம் நிக்கணும், எடுத்து வச்சா 2 மணி நேரம் நிக்கணும். நன்மை வாங்கிய பிறகு அடுத்த நன்மை வாங்குற வரைக்கும் அவருடைய பிரசன்னத்தை உணரணும். இது பூசை. இந்த பூசை மட்டும் நாம் நடத்தி காட்டிவிட்டோம் என்றால் உலகத்துல ஒருத்தரையும் யாரும் ஒன்னும் பண்ண முடியாது, உலகம் சுபிச்சமாக மாறும். ஏன்னா பிதா என்னவாயிருவாரு? உங்க பாஷையில சொல்றதா இருந்தா பெரசலாயிருவாரு. மெரசலா பெரசலா என்னப்பா அது? மெர்சலாயிருவாரா? பிதா மெர்சலாயிருவார். பூசை ஒன்னுலதான் மெர்சலாவார். நன்மையில நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா மெர்சலாயிரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு ஒன் இதான் இவர் சொன்னாரு, குருக்களின் பாதுகாவலர் பூசைன்னு ஒண்ணு நின்னு போச்சுன்னா ஃபாதர் பியோவும் சொன்னார், இந்த பூசைங்கிறது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்காம போற நாள் தான் உலகின் அழிவின் நாள்.
அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல ப்ராப்ளமே. கேத்தலிக்கு தான் உலகத்தை காப்பாற்ற முடியும், ஏன்னா அவன் தான் பூசையை வச்சிருக்கான், வேற யார்ட்டையும் பூசை கிடையாது. மத்த எல்லாருக்கும் இந்த புஸ்தகம் மட்டும்தான். அதுலயும் கண்ணா பின்னான்னு அர்த்தம் வேற சொல்றது, இஷ்டத்துக்கு அர்த்தம் அடிச்சு விடுறது, அவங்களுக்கு தோன்றதெல்லாம் பேசுறது. கத்தோலிக்க திருச்சபை சொல்றது தான் கரெக்ட், அது என்னன்னு அப்புறம் பார்ப்போம். சரி, அப்ப இது பூசை. இப்ப முதல்ல விட்ட இடத்துக்கு போவோம். நாம் பிறந்த நாள் அந்த டேட் அல்ல, நாம் நித்தியத்திற்காக படைக்கப்பட்டவர்கள், எனவே நித்திய வாழ்க்கை உண்டு. அப்ப நம்ம எப்ப இருந்து இருக்கிறோம்? எபேசியர் 1:4. எபேசியர் 1:4 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவென்று அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தூயவராகவும் மாசற்றவராகவும் தன் முன்னிலையில் இருக்கும்படி உலகம் தோன்றும் முன்னே கடவுள் உங்களை தெரிந்துவிட்டார். முடிஞ்சு போச்சு. நீங்க எப்ப இருந்து இருக்கிறீங்க? அப்போ இது முந்தியா நீங்க முந்தியா? எது முந்தி எது முந்தி? இது எங்க ஆரம்பிக்குது? பைபிள் எதுல ஆரம்பிக்குது? உலகம் படைக்கப்பட்டதில் இருந்துதான் பைபிளே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. கடவுள் ஆதியில் விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆனா எபேசியர் 1:4 அதற்கு முன்பாகவே கடவுள் உங்களை தெரிந்து கொண்டார் பரிசுத்தராயிருக்கும்படி. பைபிள் பின்னாடி வந்தது, நீங்களும் நானும் முன்னாடியே இருக்கிறோம். அதான் நேற்று சொன்னேன். அப்ப ஏன் பிறந்தோம்? அப்ப ஏன் சாக போறோம்? ஏன்னா தூயவராகவும் மாசற்றவராகவும் இருக்கும்படி நம்மை தெரிந்த கடவுள் தன் ஏதேன் தோட்டத்தில் தன்னோடு வாழ வேண்டும் என்று ஆதாமையும் ஏவாளையும் படைத்த கடவுள். என்னைய மாதிரி உன்னை படைச்சிட்டனே, எனக்குள்ள எல்லா சுதந்திரமும் உண்டே, நீ என் கூட இருக்க போறியா? இல்ல, என்னை போலவே தானும் கடவுள் என்று நினைத்துக் கொண்டு ஒருத்தன் இருக்கிறானே, அவன் கூட இருக்க போறியா? கொஞ்சம் என்கிட்ட வந்து சொல்றியா நீங்க இருக்க போறியா, அங்க இருக்க போறியா? எப்படி சொல்லணும்? அதோ ஒரு மரம் இருக்கு பாரு, அதோ ஒரு மரம், அதை நீ என்ன பண்ணக்கூடாது? அந்த மரத்தை நீ என்ன பண்ணக்கூடாது? பக்கத்துல போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்படி நீ சாப்பிடலனா ஏன் பேச்ச கேட்டனா அர்த்தம். தின்னு தொலைச்சேன்னா உனக்கு என்ன வரும்? சாவு வரும். சொன்னாரா சொல்லலையா? எத்தனை மரம் உலகம் முழுக்கையும் கையில கொடுத்துட்டு பாவூர் சத்திரத்தை கொடுக்கல, மொத்த உலகத்தையும் கொடுத்துட்டு எல்லா பக்கம் ரவுண்ட் அடி அந்த ஒரு பக்கம் போனேன்னா என்ன வரும்? சாவு வரும். அப்புறம் போய் நான் தின்னம்னா சாவு வராம என்ன செய்யும்? நான் கடவுளா சாவு சொன்னாரு? டேய், அதுக்குள்ள இருக்குதுடா போகாதன்னு சொல்லிட்டு தான் அனுப்புனார். அவன் ஒருத்தன் வருவானா, நீ தின்னா கடவுள் மாதிரி ஆயிடுவேன்னு சொல்லுவானா? எல்லாத்தையும் கொடுத்தவர் பேச்சவர் கேட்க மாட்டாரா? ஒன்னும் கொடுக்காதவன் பேச்ச கேட்பாங்களா? அப்புறம் திம்பாங்களா? அப்புறம் சாவு வராம என்ன செய்ய? கடவுள் வாக்கும் ஆறாதவர், தின்னா சாவு வரும், சாவு போ. ஆனால் படைக்கப்பட்டது எதற்காக? என் கூடையே இருக்கணும். உலகம் தோன்றும் முன்னே பரிசுத்தரும் மாசற்றவராய் இருக்கும்படி நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அப்போ ஆதாம் ஏவாள், எனக்கு நீ வேண்டாம், எனக்கு யார் தான் வேணும், யார் வேணும்னு முடிவு கட்டினாங்க? சாத்தான் தான் வேணும்னு முடிவு கட்டினாங்க. இப்போ நம்மளை விட்டாச்சு. நீ உலகம் தோன்றும் முன்பே உன்னை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன், ஆனா நீ என்கிட்ட சொல்லு, நீ என் கூட இருக்க போறியா, என் கூட இருக்க போறியா, அவங்க கூட இருக்க போறியாங்கிறது நீ முடிவு பண்ணிக்கோ. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அதான் உன்னுடைய டேட் ஆஃப் பர்த். நன்மை தீமை அறியும் மரம் ஏவாளின் முன் வைக்கப்பட்டது போல, நன்மை தீமை அறியும் மரம் நம் முன் வைக்கப்படும் நாள்தான் என்னுடைய
என்னுடைய என்ன நாள், பிறந்த நாள். ஒரு 5 வருஷத்துக்கு ஒழுங்கா உட்கார்ந்துருப்போம், அல்லது 10 வருஷத்துக்கு ஒழுங்கா இருப்போம், அப்புறம் தான் வாழை நீட்டுவோம். தின்னா என்ன, எப்படி திம்போம், பொய் சொல்லாதே, பொய் சொல்லும் நாளில் நீ சாகவே சாவாய் என்பாரு. நம்ம உடனே சொன்னா என்ன கெட்டு போகும், நான் சொல்லுவேன் மொத பழம். அப்புறம் அப்பா அம்மாவுக்கு தெரியாம எதையாவது பண்ணாத, பண்ணுனா நீ நாசமா போவ அப்படிம்பார். நாங்க தெரியாம செய்வோம். 2வது பழம், வயசு வரும், திருட்டு தனமா என்னமா செஞ்சு தொலைக்காதீங்கடி, டிவியையே நோண்டாதீங்கடி, வாட்ஸ்அப்பையே நோண்டாதீங்கடி சொல்லுவாங்க. நாங்க அப்படித்தான் நோண்டுவோம், அங்கிருந்து என்னெல்லாமோ வரும், அதை சாப்பிடுவோம். ஆக அது ரெண்டும் ஒரு பழத்தை தின்னுது, நம்ம சாகிறதுக்குள்ள எக்கச்சக்கமா பழத்தை தின்னு போட்டு வயிறு வீங்கி உப்பி போய் வாந்தி எடுத்து அப்புறம் போய் எதையாவது அவர் இதை செய்ய செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா சொல்லலையா, சொல்லியிருக்காரா சொல்லலையா, சொன்னதுக்கு அப்புறம் தானே செஞ்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப ஆதாமையாவாலும் ஒரு தடவை பழத்தை தின்னாங்க, நம்ம டெய்லி 5 பழமாவது திங்க. உன் மாமியாரை தாயை போல நேசின்னு சொல்லி ரூத்து ஆகமமே கொடுப்பார். அவர் ஒரு முழு ஆகமும் மாமியாரை நேசிப்பது எப்படி, மாமியாரை மூஞ்சிலே குத்துவது எப்படி, அது வந்து சொல்லும் பாம்பு. அந்த பழம் நல்லது, நீங்கள் சாப்பிட்டால் மாமியாரை குத்தும் நாளிலே உன் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். உடனே இவள் நெருங்கி போய் மாமியாரை ஒரு குத்து குத்திவிட்டு இந்த பழம் சாப்பிட இனிமையாய் இருக்கிறது என்று கருதி தினமும் மூக்கில் குத்த ஆரம்பித்தாள். அப்புறம் சாவாம என்ன பண்ணுவே நீ, உன் மருமகள் உனக்கு இன்னொரு மகள் போல நீ கருத வேண்டும். உன் பையன் தனியா இருந்துட்டு போறான், விட்டு தொலைங்களேன், ஆகா வயசாகி போச்சு, என் பையனுக்கு ஒரு கல்யாண காட்சியை பார்க்கணும். பார்த்து எங்கேயோ உள்ள ஒரு பொண்ணை கொண்டு வந்து வீட்டில் வச்சதுக்கு அப்புறம் உன் மகளா நீ பார்க்க வேண்டாமா, அப்ப மட்டும் மகளா பார்க்க வேண்டாம், மகனுக்கு மட்டும் பொண்டாட்டி வேணும், எனக்கு மட்டும் மருமகள் வேண்டாம். மருமகளை கொடுமைப்படுத்துவது எப்படி, கடவுள் சொல்வார் நேசி அப்படிம்பார், பிசாசு சொல்லும் குமட்டில் குத்து அப்படிங்க. நம்ம குத்திக்கிட்டே இருப்போம், குத்திட்டான் அவன் குத்திட்டான், திருடாதே சொல்லுவார், பொய் சொல்லாதே, சைட் அடிக்காதே, சைட்டு அந்த காலத்தில் வெளியில போய் அடிக்கணும், இந்த காலத்தில் குடும்பமா சைட் அடிக்கணும். அவன் பையன் எங்கேயோ போய் அடிப்பான் அந்த காலத்தில், இப்ப குடும்பமா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே சைட் அடிப்பான். அப்பா டிவி ஆன் பண்ணிட்டு தமனாவை பார்த்துக்கிட்டே இருப்பார், அவர் வீட்டுக்குள்ள சைட் அடிக்கார், அம்மா அஜித்த சைட் அடிக்கும். அப்ப பையனும் பொண்ணும் என்ன பண்ணும், பையனும் பொண்ணும் என்ன பண்ணும், டிவி சீரியல் ஓடும். கணவனை கொல்வது எப்படி, பக்கத்து வீட்டில் எட்டி பார்ப்பது எப்படி, புருஷந்தலையில் கல்லை தூக்கி போடுவது எப்படி, பொண்டாட்டியை ரகசியமாக கொல்வது எப்படி, பேயாட பிசாசாட பேர் மட்டும் மானாட மயிலாடு, ஊர் பார்க்க பொண்டாட்டியை தூக்கிட்டு டிவியில் சவுண்ட் அடிக்கான் பெரும் மாடு. அப்புறம் பொண்டாட்டியை எவன் மதிப்பான், ரோட்டில் எவனாவது மதிக்க போறானா உன்னைய, அது பிசாசு பார்த்தது, ஓ இவ்வளவுதானா, இந்த வயசானதுகள்லாம் அப்படி இப்படி தப்பிச்சிடும் போல இருக்க, இதுக்கு உன்னையும் பார்க்க மாட்டேக்க, போடு முரசு டிவி போடு. நானானிட்டால் ஒளிமயமான எதிர்காலம், அது அவுட்டு, எல்லாம் அவுட்டு. அங்க எம்ஜிஆர் சிவாஜி காமிச்சு அது அவுட், இங்க ரஜினி கமலை காமிச்சு மிடில் கிளாஸ் அவுட், லேட்டஸ்ட் அஜித் விஜய் சூர்யாவை காமிச்சு அது அவுட், போ எல்லாம் காலி. நீ சரஜா தேவி பார், நீ கேஆர் விஜயா பார், நீ தமனா பார், குடும்பமே உட்கார்ந்து சைட் அடிக்கு, அதுக்கு பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஆபாசமான பாடல்கள் உன் வீட்டில் இயேசுவின் திருஹிருதய படத்திற்கு கீழே, இயேசுவின் திருஹிருதய படம் இருந்தாலும் இல்லைனாலும் ஓடக்கூடாது. உங்க வீட்டுக்காரு சைட் அடிக்காரு அதான் உண்மை, நீங்க சைட் அடிக்கிறீங்க அதான் உண்மை. அப்புறம் கெட்டு போவாம என்ன செய்யும், கெட்டு போவாம என்ன செய்யும் கேக்குறேன்,
அது என்ன ட்ரெஸ் போடுறதோ அது என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும். அது என்ன ட்ரெஸ் போடுறதோ அதெல்லாம் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும். டிவி சீரியல்ல என்ன அசிங்கம் உண்டோ பார்த்தான் பிசாசு. சின்ன பிள்ளைகளை வச்சு ஏதாவது நம்ம பண்ண முடியுமா? பண்ணு. ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு அது ஒரு எறும்பு மாடு ஒன்று வரும், சுட்டி சுட்டிங்கும். அது என்ன பண்ணு தெரியுமா? ஒரு பிள்ளைகளை கூப்பிட்டு ரைம்ஸ் சொல்லி கொடு, நீ பாடுன்னு சொல்லு, ஒரு கேள்வி கேளு. அது கேட்கும், உங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கும். இவன், எங்க அம்மா விளக்கு மாத்த எடுத்து எங்க அப்பாவை அடிப்பாரு, எங்க அப்பா எடுத்து செருப்ப கடத்தி எங்க அம்மா அடிப்பாரா, சூப்பரா. இது ரெண்டும் பே மொழி முழிக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ள நடந்தது ஓப்பனா தெரிஞ்சு போச்சு. இனி தெருவில் நீ போவனே. ஒரு குழந்தை புரோகிராம்ல கூட பிசாசு என்ன பண்ண முடியும்னு காட்டுது. பிள்ளைகளை கூப்பிட்டா பிள்ளைகளை பத்தி ஒரு ரைம் சொல்ல சொல்லி நாலு நல்ல கேள்வி. எதுக்கு திரும்ப 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 உங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, உங்க அம்மா உங்க அப்பாவை எப்படி அடிப்பாங்க, திட்டுவாங்க? உனக்கு என்னடா அது வேலை? குடும்பத்தில் நடக்கிற வேலை நம்மளை உட்கார்ந்து ரசிக்கிறோம். டிவி ஆஃப் பண்ணுங்க. எந்த விஷயத்திலையும் அவன் உள்ள நுழைவான், எங்க வேணாலும் அவன் நுழைவான். புகையும் பேயும் ஒண்ணு, சின்ன ஹோல் இருந்தா போதும், உள்ள போங்க, உள்ள போயிடுவான், போயிட்டே இருப்பான். அப்போ நாம்மை படைத்தது அவரோடு வாழ, பட் அவரை போல படைத்ததால் சுதந்திரம் உண்டு. நீ என்ன செய்ய போகிறாய்? இதை சாப்பிட்டால் சாவாய், இதை சாப்பிட்டால் இதை சாப்பிடலன்னா வாழ்வாய். பிசாசு வருவான், யார் செய்யல? நீ செய், நீ செய். அப்போ ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளை கடவுள் கொடுக்கும் போதே இன்றைக்கு மோட்சத்திற்கான வழி உனக்கு ஒரு நாள் கொடுக்கப்படுகிறது. முடியறதுக்குள்ள சம்பாதிச்சுக்கோ. பிசாசு சொல்லும், முடியறதுக்குள்ள உன்னை ஏன் ஆளா நான் மாத்தி காட்டுறேன். தயவு செய்து பாவம் நம்மை இழுக்கும் போதே எந்த ரூபத்தில் வேணாலும், சின்னதோ பெருசோ, ஒன்றே ஒன்று, நான் இப்போது ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறேன், பழம் தொங்குகிறது, கடவுள் சாப்பிடாதே என்று சொன்னார். இவன் சொல்றான், நீ அதை சாப்பிட்டாதான் நல்லா இருப்பேன்னு சொல்றான். நான் எதை செய்ய போகிறேன்? ஆதாமின் மகளா, ஏவாளின் மகளா? இல்லை, இல்லை. பழத்தை வாயில கவி இருக்கிறவன மிதிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இந்த அம்மாவுடைய மகனா மகளா நான் தீர்மானிக்கணும். அப்போ நாம் படைக்கப்பட்டது நம்முடைய டேட் ஆஃப் பர்த் அல்ல. கடவுள் இருக்கும் போதே, உலகம் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்திருக்கிறார். எனவே கடவுள் இருக்கும் போதே நாமும் இருக்கிறோம், உடல் மட்டும் கிடையாது. எனவே நமக்கு அழிவு என்பதே, அழிவு என்பதே கிடையாது. நரகத்தில் போனாலும் கிடையாது. அப்ப அது எவ்வளவு கொடுமை! நித்தியத்திற்கு நான் அழியாமலே கடவுளை இழந்து போவேன். மோட்சத்திற்கு போனால் நித்தியத்திற்கும் எதற்காக படைக்கப்பட்டேனோ அதையே, இதைத்தான் சொல்றோம். நம்மை பற்றியே இப்படி இருக்குதே. அப்ப மாதா யாரா இருப்பார்கள்? இதை எவ்வளவு அழகா நமக்கு பாடி பாடி சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. உலகம் தோன்றும் முன்பே நீ உருவாக்கப்பட்டிருக்கிறாய், அவரோடு வாழ. பரிசுத்தரும் மாசற்றவர்களாய் அவர் திண்டு முன்னிலையில் நிற்கும்படி நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். பிறகு இரண்டு வழிகள் காட்டப்படுகின்றன. இரண்டு வழிகளில் ஒன்றின் வழியாக நீ அந்த இடத்திற்கு வா, அல்லது இன்னொரு வழியை அவன் காட்டுவான், அது அதல பாதாளத்திற்கு கொண்டு போகும். இரண்டு வழிகளையும் நான் திறந்து வைக்கிறேன், இனி முடிவு உன்னோடது என்றால் நரகத்திற்கோ மோட்சத்துக்கோ போக போற முடிவை எடுக்க போறது யாரு? நாம தான். கடவுள் அல்ல, கடவுள் அல்ல. நானே கடவுள் இருக்கிற காலத்திலிருந்தே நான் இருக்கிறேன். பூமியில டெஸ்ட் பீரியட், இதுதான் டெஸ்ட் பீரியட். அப்ப அந்த ஒவ்வொரு நாளையும் கவனத்தோடு நீங்களும் உங்க பிள்ளைகளும் வாழ்ந்து கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும். இது ஒண்ணுதான் நம்முடைய குறிக்கோள். இதுக்கு இடையில படிப்பு வரும், செல்வம் வரும், கார் வரும், வீடு வரும், வராமலும் போகும், போயிட்டு போகுது. இருந்தால் அனுபவிப்போம், இல்லைன்னா ஒரு நாள் நித்தியத்திற்கும் கடவுளோடு போய் நாம் வாழ்வோம், அதற்கான வழிகளை கண்டுபிடிப்போம். அப்ப நானே ஆதியிலிருந்து இருக்கேன்னா மாதா எப்படி இருப்பாங்க? மாதா இருப்பாங்களா மாட்டாங்களா? இருப்பாங்கல்ல. நானே இருக்கேன்னா அவங்க அம்மாவை எங்க இருந்து வச்சிருப்பாரு? அதைத்தானே பாடணும். அந்த பாட்டுல என்ன பாட்டு? வந்தோம் உம் மைந்தர் கூடி. அந்த பாட்டை இப்ப கவனிங்க, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது அந்த பாட்டுக்குள்ள இருக்கு. எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம்.
வந்தோம் உம்மைந்தர் கூடி உமாசில்லா தாயே சந்தோஷமாக பாடி உம் தாழ்பணியவே வந்தோம் உம்மைந்தர் கூடி உமாசில்லா தாயே சந்தோஷமாக பாடி உம் தாழ்பணியவே பூலோகம் தோன்றும் முன்னே ஊபூரண தாயே மேலோனின் உள்ளம் தன்னில் உய்வீற்றிருந்தாயே உங்க பேரை நினைச்சுக்கோங்க பூலோகம் தோன்றும் முன்னே தன் ராஜாகிய நான் மேலோனின் உள்ளம் தன்னில் நான் வீற்றிருந்தேனே இதான் எபேசியர் 1:4 பூலோகம் தோன்றும் முன்னே ஓ பூரண தாயே மேலோனின் உள்ளம் தன்னில் நீ வீற்றிருந்தாயே வந்தோம் உம்மைந்தர் கூடி உமாசில்லா தாயே சந்தோஷமாக பாடி உம் தாழ்பணியவே அப்போ நாமும் ஏற்கனவே இருக்கிறோம் மாதா அதை விட அதிகமாக இருக்கிறார்கள் நமக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் மோட்சத்திற்கு போவதற்காக நாம் படைக்கப்பட்டோம் ஆனா அதை டெஸ்ட் பண்ற டைம் எது பிறந்த நாளிலிருந்து துவக்கி எப்ப முடியும் பிறந்த நாளில் முடிஞ்ச உடனே சரி ஓகே வாங்க உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு என்ன பண்ணிருக்கீங்கன்னு நாம் வைக்கும் போது நீ மோட்சத்திற்கு தகுதிய நீ மோட்சத்தை தான் தெரிந்து கொண்டாய் அப்படிங்கிறது நம்ம லைஃப பார்த்தவனே தெரிஞ்சிடும் அப்போ நம்முடைய ஒவ்வொரு நாளையும் இரண்டு பேர் வாட்ச் பண்றாங்க யாரு ஒன்று கடவுள் இன்னொன்று பொறாமையோடு யாரு பிசாசு ஏன்னா அவன் சம்மனசா இருந்தவன் நம்பர் 1 சம்மனசா இருந்தவன் நான் நாசமா போனனே எல்லாரும் நாசமா போகணுங்கிறதுக்காகத்தான் அவன் சொன்னா இந்த பழத்தை தின்னு நீ என்ன ஆவ தெரியுமா யார் மாதிரி ஆவ ஏன்னா நான் அப்படித்தான் ஆசைப்பட்டேன் அடி வாங்கினேன் நீயும் ஆசைப்படு என் கூட வாழ்ந்துடலாம் இதுதான் ஆனா அவன் சொல்லும் போது எப்படி சொல்லுவான் நல்லது மாதிரியே சொல்லுவான் தப்பு செய்ய வைக்கும் போது நல்லது மாதிரியே சொல்லுவான் அழகா இருக்கு பாத்தியா கடவுள் மாதிரி ஆகலாம் பாத்தியா சாப்பிடு பாத்தியா கடவுள் சொல்றாரு தின்னு தொலைக்காத செத்து போவேன் அங்கதான் வர்றான் வர்றான் வர்றான்னு சொல்லிட்டு தான் அனுப்புனாரு தின்னுறாத செத்துருவேன் தின்னதுக்கு அப்புறம் போச்சுல நிலத்திலிருந்து எடுக்கப்பட்டா நிலத்துக்கு திரும்பி போவா அப்ப ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒன்னே ஒன்னு மட்டும்தான் மைண்ட்ல இருக்கணும் என்ன இருக்கணும் நான் கடவுளுக்காக மட்டுமே வாழ்வேன் அவன் என்ன பசப்பு வார்த்தை யார் லஞ்சம் வாங்கல யார் பொய் சொல்லல யார் சண்டை போடல யார் ஒழுங்கா இருக்கா நீ இருந்து என்ன சாதிக்க போற அவன் முடிவு என்ன தெரியுமா இவ்வளவு நீ பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ எங்க வந்துடுவ என்னோடு கூட என்ன விளையாடலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாம் என்ன விளையாடலாம் செத்து 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 விளையாடுவோமா வர்றியா அப்பதான் தெரியும் அடப்பாவி இதுக்கு தான் இவ்வளவு நேரம் இந்த வேலை பண்ணிய வாங்க ரெண்டு பேரும் செத்து செத்து விளையாடுவோம் கீழே போவோம் கடவுள் சொல்றாரு கொஞ்சம் பொறுத்துக்க கொஞ்சம் ஒருத்தல் பண்ணு கொஞ்சம் உன்னை கட்டுப்படுத்தி வாழ் அங்க என்ன பண்ண போற உன்னைய திரும்பியும் ஏதேன் தோட்டத்துல ஓப்பனா உன்னை விட்டு எங்க வேணாலும் போ என்ன வேணாலும் செய் என் கூட சந்தோஷமாக வாழு என்று சொல்வார் ஆனா அவர் சொல்லுவாரு இப்ப கட்டுப்பாட்டோடு பிசாசு சொல்லும் இப்ப கட்டுப்பாட்டோடு இருக்காத அங்க வான அங்க போனதுக்கு அப்புறம் கையையும் காலையும் கட்டி கேட நீயும் சாவு நானும் சாவினேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் விளையாடுவோம் என்ன விளையாடுவோம் செத்து செத்து விளையாடுவோம்